வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்வெட்டுகளை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். கல்வெட்டுகள் வந்து ஹிஸ்ட்ரியில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஒவ்வொன்றத்தையும் வந்துட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழப்பாமல் இருக்கும். எக்ஸாம் டைமில் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு டைம் படிச்சுட்டு திரும்பி ஈவினிங் ஒரு டைம் படிச்சிங்க அப்படின்னாவே நல்லா புரிஞ்சிடும். ஒரு ரெண்டு மூணு டைம் வாச்சிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. அதிகும்ப கல்வெட்டு கலிங்க மன்னன் காரவேலனை பற்றின குறிப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருக்கோவிலூர் கல்வெட்டு. இந்த திருக்கோவிலூர் கல்வெட்டில் மூன்று விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, குறுநில மன்னர்களை பற்றியும், கபிலரின் துயரமான முடிவை பற்றியும், களப்பிரர்களை பற்றின குறிப்புகளும் இதில் இருக்குது. கழுகுமலை கல்வெட்டு. இந்த கழுகுமலை கல்வெட்டில் தமிழ் பிராமி எழுத்துக்களை பற்றின குறிப்புகள் இருக்குது. திருப்பரங்குன்றம் கல்வெட்டு. இந்த திருப்பரங்குன்றம் கல்வெட்டில் சமண முனிவர்களை பற்றின குறிப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் முக்கியமானது, அசோகரின் கல்வெட்டு. அசோகரின் கல்வெட்டு 13 இருக்குது. அந்த 13 ரொம்ப முக்கியமானதை குறிப்பிட்டிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாம் பெரும்பாறை கல்வெட்டு. இந்த முதலாம் பெரும்பாறை கல்வெட்டில் விலங்குகள் வதை செய்வதை தடுக்கிறத பற்றின குறிப்புகள் இருக்குது. இரண்டாம் பெரும்பாறை கல்வெட்டு. இந்த இரண்டாம் பெரும்பாறை கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர்கள், அதாவது பாண்டியர் கேரள புத்திரர்களை பற்றியும் சத்திய புத்திரர்களை பற்றின குறிப்புகளும் இதில் அடங்கி இருக்கு. நெக்ஸ்ட்டு மூன்றாம் கல்வெட்டு. மூன்றாம் பெரும்பாறை கல்வெட்டில் தம்மாவை பரப்புவதை பற்றின குறிப்புகள், அதாவது தம்மாவை பரப்புவதை பற்றின இலக்குகள் வந்து குறிப்பிட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐந்தாம் பெரும்பாறை கல்வெட்டு. ஐந்தாம் பெரும்பாறை கல்வெட்டில் தர்ம மகா மாந்திரிகர்கள் நியமனத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. அதாவது தர்ம மகா மாந்திரிகர்கள் அப்படின்னா நீதிபதிகளை தான் சொல்லுவாங்க. அதை வந்து நியமனம் பண்ணதை பற்றி குறிப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஆறாம் கல்வெட்டு. ஆறாம் கல்வெட்டில் மக்கள் அனைவரும் தன் குழந்தைகள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. எட்டாம் கல்வெட்டு. இந்த எட்டாம் கல்வெட்டில் அசோகர் போதி மரம் சென்று புத்தரை வணங்கினதாக ஒரு குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பதிமூன்றாம் கல்வெட்டு. பதிமூன்றாம் கல்வெட்டில் கலிங்க போரை பற்றியும் கிரேக்க அரசர்களை பற்றின குறிப்புகளும் அடங்கியிருக்கு. இந்த கல்வெட்டுகளே மேலும் ஒரு சில குறிப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாப்ரா கல்வெட்டு. இந்த பாப்ரா கல்வெட்டில் உபகுப்தர் வழியாகத்தான் அசோகர் வந்து புத்த சமயத்தை தழுவினார் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரும்பிட்னி கல்வெட்டு. இந்த ரும்பிட்னி கல்வெட்டில் ரும்பிட்னி நிக்கில்யா கல்வெட்டில், இது வந்து ஒரு மரத்தூண் கல்வெட்டு. இந்த மரத்தூண் கல்வெட்டு அசோகர் வந்து புத்தரை தேடி சென்றதாக ஒரு குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ருத்ரதவானின் கிருணா கல்வெட்டு. இந்த கிருணா கல்வெட்டில் அசோகர் வந்து ஒரு மௌரியர் அப்படிங்கிற குறிப்பு இருக்குது. மஸ்கி கல்வெட்டு. இந்த மஸ்கி கல்வெட்டில் தான் ஒரு அசோகரோட சிறப்பு பெயர் குறிப்பிட்டிருக்க. என்ன அப்படின்னா பிரியதர்ஷன். அசோகரோட சிறப்பு பெயர் பிரியதர்ஷன் அப்படிங்கிற மஸ்கி கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு. அலகாபாத் கல்வெட்டு. இந்த அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றின குறிப்புகள் இருக்குது. கேந்தூர் கல்வெட்டு. இந்த கேந்தூர் கல்வெட்டில் கீர்த்திவர்மனை பற்றின குறிப்புகள் இருக்குது. ஆய்சாலா கல்வெட்டு. இந்த ஆய்சாலா கல்வெட்டில் இரண்டாம் புலிகேசியை பற்றின குறிப்புகள் இருக்குது. திருவந்திரபுரம் கல்வெட்டு. திருவந்திரபுரம் கல்வெட்டில் மூன்றாம் ராஜேந்திரனை பற்றியும் இரண்டாம் பாண்டியர்களின் போர் முறைகளை பற்றின குறிப்புகளும் அடங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் பிற்கால சோழர்களை பற்றின, இது ஃபுல்லாகவே சோழர்களை பற்றின குறிப்புகள் தான் இருக்கும். பிற்கால சோழர்களான முதலாம் பராந்தக சோழனை பற்றியும், அவர்கள் செஞ்ச குடவோலை முறையை பற்றியும், கிராம நிர்வாகத்தை பற்றின குறிப்புகளும் இங்கு எதில் இருக்குது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை கல்வெட்டு. இந்த புதுக்கோட்டை கல்வெட்டில் மாரவர்மன் சுந்தர பாண்டியனை பற்றின குறிப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீரங்கம் கல்வெட்டு. இந்த ஸ்ரீரங்கம் கல்வெட்டில் இரண்டாம் பாண்டியர்களின் போர் வெற்றியை பற்றின குறிப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி கல்வெட்டு. திருநெல்வேலி கல்வெட்டு பாண்டிய மன்னர்களின் பெயர்களை பற்றியும் அவர்களின் புனை பெயர்களை பற்றின குறிப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிதம்பரம் கல்வெட்டு. சிதம்பரம் கல்வெட்டு இரண்டாம் பாண்டியர்களை பற்றின குறிப்புகள் இருக்குது.
இந்த கல்வெட்டுகளை பற்றின குறிப்புகள்லாம் ரொம்ப முக்கியமானது. கூற்றுக்களில் கேட்கக்கூடிய கேள்விகள், ஸோ அதை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.